வெல்கம் நண்பா பிபிபி கேமிங் சேனலுக்கு உன்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னக்கா ஒரு ஸ்குவாடு விசஸ் ஸ்குவாடு ரேங்குடு கேம் தான் நம்ம எப்போதுமே ரேங்குடு கேம் தான் போடுவோம் அது வேறு விஷயம் இருந்தாலும் ஃப்ளோவில் ஸ்டார்டிங்கே சொல்லிடணும்ல அப்புறமேட்டு நாலு பேர் வந்துட்டு இல்லை இது ரேங்குடு கேமில் கிளாஸிக் தான் அடிச்சுட்டு போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேஸ் பார்த்துருக்கோம்ல ஆ என்ன சொல்கிறது ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் வாங்க ஓகே இந்த பாருங்கள் வேறு லெவல் ட்ரெஸ்ஸு எல்லாருமே ரோ பிளேயர் ஒன் ஹண்ட்ரட் செவன்டி ஃபை டுவெண்ட்டி ஃபைவ் தோண்டாடப்பா ஒற்ற நாக்கு ஒத்த நாக்கு ஒத்தனை நாக்கு இன்னொத்தனை போட்டுருவாங்க பாருங்க அவன் தான் ஓசி கில் அடிச்சிட்டான் எனக்கு பட்டு தொட்டு பாயில்ல போடு ஓசி கில் அடித்த உடனே ஹெச் ஆடு தான் ரெண்டு கில்லு நமக்கு மூணு கில்லு வேற வேண்டிய இடத்துல ரெண்டு கில்லு தான் வந்துச்சு ஸோ சார் என கில்ல ஓசி கில்லு அடிச்சிட்டான் மூணு பற்றி நாக்கு போட்டேன் அந்த இடத்துல பார்த்திங்களா இல்லையா பட் ஆனால் நமக்கு வந்தது ரெண்டு கில்லு மட்டும்தான் ஓகே ஃபேக்ட்ரி மேலே இறங்கினது இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ கீழே இறங்குனவனே ஒரு சுட்டி குழந்தை நம்ம கீழே நம்ம டீம் மெம்பர்ஸை சுட்டுக்கிட்டு இருக்குது பட் பின்னாடி வந்தது கூட தெரியாம அப்படியே நின்றுட்டுருக்கப்பல இப்போ பாருங்க அங்கே பாருங்கள் நான் கிட்டத்தட்ட போய் அடிக்கிறவரையும் அப்படியே வேடிக்கை தான் பார்க்குறான் ஆஃப்லைலாம் கிடையாது நான் என்ன திரும்பி பார்க்குறான் நல்லா க்ளியராக தெரியுது ரெண்டாவது சரி இந்த இடத்துல எடுத்துட்டேன் லோட் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கன்று கொடுக்குறேன் கன்று எடுக்காமல் ஓடுறான் டேய் கன்றா கன்றா அப்படிங்கிறேன் கேட்க மாட்டான் சரிங்க நீ பக்கத்தில் போகலான்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி கிலோ வந்தால் ஐயோ அதுக்குள்ளே மேலே நாக்கு போட்டான் முடிச்சுட்டானுங்க நம்மளை ஒன்றும் பிரச்சனை இல்லை போய் காப்பாற்றலாம் இப்போவும் பாருங்கள் அவனை காப்பாற்றிட்டு மறுபடியும் கன்று கொடுப்பேன் பட் ஆனால் அந்த கண்ணை எடுக்க மாட்டான் ஓடிக்கினே தான் இருக்கிறான் டேய் கன்றா ரெண்டு கிலோ ஒன்று கொடுத்தா ஒன்றுக்கு தரமாட்டேன் நான் ஓடிக்கிட்டே இருக்க பாருங்க அடுத்த செகண்டை கீழே போடுறேன் எடுக்கல சரி ரைட்டு ஓகே போ அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலான்னு போனால் மறுபடியும் ரெண்டு பேர் வந்துட்டாங்க சரி அவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தான் எடுத்துக்குவானுங்கன்னு பார்த்தா அவங்களும் எடுக்கல அட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கீழே போட்டு நானும் கிளம்பிட்டேன் ஓகே ஓடிடுவோம் ஓடிடு மேலே ஃபேக்ட்ரியில் மட்டும் நமக்கு மூணு கீழே கிடச்சிச்சு ஸோ இந்த மேட்ச் நல்ல ஒரு தரமான மேட்சாக போகணும்னு சொல்லிட்டு இது பார்த்தேன் ஓகே க்ரோஸாக கிடச்சிச்சு இந்த டைம் க்ரோஸாக வச்சு ட்ரை பண்ணுவோம் யாருக்கெல்லாம் க்ரோஸாக அப்படிங்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ப்ரோஸ் ஓகே இங்கே டேரக்டாக ஒரு கட்டே ரொம்ப நேரம் சுற்றிவிட்டால் எனுமீஸ் இல்லை ஸோ இங்கே ஃபேக்ட்ரி வந்துட்டோம் இப்போ பாருங்கள் ஒரு ஹெச்ஆர்டி எயிட்டி செவன் உழுவோம் பட் ஆனால் வெஸ்ட் இங்கேருந்து பத்து ஏழுன்னு தான் போகுது அவன் எனக்கு அனைக்கமாக தெரிஞ்சு எனக்கு வெஸ்ட் லெவல் ஃபோர் போட்டுருப்பான்னு நினைக்கிறேன் இல்லாட்டினாக்க கண்டிப்பாக நேராக அந்த எயிட்டி செவன் விழுந்ததுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் நேரம் அவன் நான் போட்டுருக்கலாம் ஸோ வெஸ்ட் லெவல் ஃபோரோட ஒரு அட்வான்டேஜ் இந்த தட்டில் நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுங்க சரி ஓகே டேரெக்டாக டைரக்ட் எங்கே போவோம்னா நின்று பார்ப்போம் அங்கே இருப்பான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கீழே ஒரு வேலை இறங்கியிருப்பான்னு சொல்லிட்டு நான் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டேன் பட் ஆனால் பயப்பில் அங்கேயே தான் இருந்திருக்கு இங்கே பாருங்கள் ஏடிஎம் எட்ஸ் ஒரு அட்டாக்கிங் ஓகே ஒன்றும் பிரச்சனை அவங்க முடிச்சுடுவாங்கன்னு சொல்லிட்டு போகலான்னு பார்த்தா அதான் முடிச்சிட்டாங்க அதுக்குள்ள சரி ஓகே நம்ம சுத்திட்டே கிளம்பிடுவோம் ஸோ மேலே ரெண்டு பேர் அழைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு போட ஆரம்பிச்சிட்டேன் ஓகே இங்கே ஏதோ இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தேன் பட் இங்கே ஆனால் ஃபைவ் சவுண்ட் கேட்குது பட் ஆளாக ஆனால் ஸோ ஃபேக்டரிக்கு அங்க்கிட்ட ஆப்போசிட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றிட்டு இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்க ஆரம்பிச்சிட்டேன் ஏற்கனவே நம்ம கையில் இருக்கிறது ரெண்டு பேரும் லாங் கன்று ஸோ ஷார்ட் கன்னும் வேணும் ஓகே கிடச்சா மலையே பி நைன்ட்டி இருக்கிறதுக்கு பிரச்சனை இல்லைப்பா இல்லாததுக்கு இருக்கிறது பரவாயில்ல ஓகே ரைட் சுற்றிட்டு அப்படியே கிளம்புறோம் எங்கே தான் இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு அப்படி அடித்த சவுண்டு கிடச்சி பட் எங்கே தான் இருக்கானு சொல்லிட்டு அப்படியே நானும் சுற்றிட்டு வரேன் பட் எனக்கு எங்கடா ஆளையே காணா அப்படின்னு சுற்றிட்டு போனால் பை பிள்ளைங்க அடிக்கிறது பின்னாடி இருந்து ஓ கண்டுபிடிச்சிட்டேன் சார் வாங்க சார் அங்கே தான் இருக்கீங்க அங்கே பாருங்கள் மாற்றுக்கிட்ட ஒருத்தன் எங்கிட்ட கல்லுக்கிட்ட ஒருத்தன் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பிளான் பண்ணி அடிக்கிறாங்களாம் ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தேன் சரி அடிக்கிறப்ப அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தேன் பட் ஆனால் அது வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல சரி இறங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இறங்க ஆரம்பிச்சிட்டேன் ஓடு 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 மூவிங்கில் இருந்தாக்க அவ்வளோ சீக்கிரம் அடி விழுவாது சோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஓடிக்கிட்டே இருந்தேன் ஸோ மரத்தில் இருக்கவனுக்கு இங்கே கிளியராக ஹெச்ஆர்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் பார்த்தா கிடைக்கல ரைட் அவனும் ஹைட் எடுத்துக்கிட்டான் கலெக்டர் இருக்கணும் ஹெட்ல தான் இருக்கான் ஸோ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளியர் ஷார்ட் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் சரி ஓகே இன்னும் கொஞ்சம் தள்ளி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படியே சுற்றிட்டு கீழே ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இதே மாதிரி போனீங்கன்னா இதே மாதிரி ஒரு ஆள் அப்படியே சுற்றி கிளம்பிடுங்க ஓகே இப்போ பாருங்கள் இங்கேருந்து கிளியராக கிடைக்கும் ஷார்ட் ஓகே ஒன்றும் நமக்கு கிடைக்கும் இல்லைன்னா நம்ம டீம்மேட்ஸ் கிடைக்கும் முடிச்சு 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 அவ்வளோதான் முடிஞ்ச ஒஸ் எப்போதுமே நம்ம நாக்கு போட்டோம்னா கீழே எடுத்துருவோம் அது தெரிஞ்ச விஷயம் தான் ஒன்றும் தப்பில்லை எடுத்து விட்ருவோம் அப்படியே ஓகே ஒருத்தனை அடித்த வேண்டுகிட்டு போகலான்னு பார்த்தேன் பட் அந்த இடத்துல கவர் கிடைக்காது நல்ல ஹைட் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த மரத்தில் ஹைட்டில் ஏற்றிட்டேன் ஸோ ஏறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏட்டாங்கப்பா பாருங்கள் அந்த பூஸ்ட்டோட பிரச்சனை பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது ஓடி டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி செவன் தேர்ட்டி சொல்லுவான் ரெண்டு அடினா நாக்கா இது பண்ணா சே வெயிட் வெயிட் பண்ணலாம் க்ளோ வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வர வேறு வழி இல்லை என்ன பண்ணுறது ஓகே நம்ம டீம் முடிச்சு ஏட்டாங்க ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி அடிக்க ஆரமிச்சா ஓடிட்டான் அங்கிட்டு ஓட்டேன் ஓட்டான் இங்கிட்ட ஓட்டான் அதுக்குள்ளே நாக்கு போட்டானங்க பாருங்கள் செமலை ஐயோ பின்னாடி டேய் வேறு லெவலில் அடிக்கிறீங்கடா கொஞ்சம் மிஸ் பண்ணால் கில்லை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க சரி ஓகே நம்ம லூட் பாக்ஸில் போய் நம்ம லூட் எடுத்துக்கலாம் இவனுக்கு வேறு கில்லும் கொடுக்க மாட்றானுங்க அப்புறம் லூட்டையும் கொடுக்க மாட்டானுங்க ஓகே ஒரு எடுத்துக்கிட்டு கிடைக்கிற வரைக்கும் ரவுண்டு போட்டு ஃபுல்லாக அடிக்கலாம் அங்கே ஒரு கட்டு அதுக்கப்புறம் இனிமேல் சுத்தமாக வரவே இல்லை அதாவது நாங்கள் பார்க்கல ஓகே அப்புறம் இந்த ஷார்ட் எல்லாருமே அடிக்கிறாங்க ஸோ அதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணி பார்த்தேன் பட் நமக்கு வரல வர விஷயத்தை விட்டுரும் எதுக்கு போய் ட்ரை பண்ணிட்டு ஓகே சுற்றிட்டு போனால் என் ஃப்ரெண்டு மாப்பிள்ளை இங்கே வந்துட்டு ஆமாம் இனிமம்மா அப்படின்ட்டான் சரி ஓகே அப்படி இங்கே பாருங்க காரை பறக்க விட்றான் பாருங்க எப்படியே செம்மலை செம்மையாக பறக்க விட்டான் பாருங்க திருச்சிருச்சு காரு ஓகே போடு 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 பின்னாடி இருக்கான் ரைட்டை ரேட்ன்ற அப்புறம் போடுறோம் புற போடுறோம் ஓகே நோருத்தன் நோர்தான் நோர்த்த நோர்த்தேன் ரைட் சைடில் ரைட் சைடில் புடு 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 இன்னொரு ரெண்டு அடி தான் ரெண்டு அடி தான் அட முடிச்சு விட்டாங்க அதுக்குள்ள சரி ரைட்டு ஓகே பரவாயில்ல விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த கிலோ நமக்கு வர வேண்டியது தான் பட் ஆனால் போயிடுச்சு மாற்றி ஸோ ஒன்றும் தப்புலாம் பார்த்துக்கலாம் விடுங்க என்ன நம்ம டீம் மெம்பர் தானே ஓகே இதோட அஞ்சு கிலோ அடித்தாச்சு மீது பதிமூணு பேர் தான் இருக்காங்க ஸோ பதிமூணு பேர்ட்டாக நாலு பேர் போக மீது ஒம்பது பேர் ஸோ ஒம்பது பேரில் எப்படி ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ அடிச்சிடலாம் செம்ம கண்டன்டரா அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் பட் ஆனால் நடந்தது பாருங்கள் ஓகே அங்கேயே ஒரு டேட்டை கட்டு அப்படி எழுந்தி சொல்லலாங்க பாருங்கள் ஒம்பது அப்படியே தான் இருக்குது கொஞ்சம் கூட குறையில் ஸோ நேரம் ஃபேக்ட்ரி மேலே இருக்கான் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு மேலே ஆரம்பிச்சிட்டேன் ரைட்டு இந்த இடத்துல தான் அவசரப்பட்டேன் நானும் வேறு அவசரப்படாமல் இருந்தால் கண்டிப்பாக நம்ம நினச்சது சாதிச்சு இருந்துக்கலாம் கொஞ்சம் அவசரப்பட்டேன் நான் சரி ஓகே தான் ஒரு குளோவல் இருக்குல்ல ஏரியெல்லாம் அப்படி சொல்லிட்டு ஏறிட்டேன் இந்த இடத்துல நடந்தது மட்டும் பாருங்கள் ஓவர் அட்வான்டேஜ் இருக்கிறதுலே தப்பா நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கேன் மேலேருந்து வேறு அடிக்கிறான் நம்ம கீழேருந்து ஏறுறப்போ கண்டிப்பாக ஹெட்சாட் விழுவோம் அது கூட தெரியாமல் ஏறிட்டோம் பாருங்கள் திரும்புறது டக்குன்னு ஓட்டு வேக ஓடிட்டேன் ஐயோ ஐயோ க்ளோவல் போகிற புறம் குளோவல் போட்டது அப்படினாக்கு நம்ம தலைவரும் வந்தாப்பில்ல பட் ஆனால் அவனை முடிச்சு விட்டானுங்க அவனும் க்ளோவல் போட்டு நாக்கு டெய் க்ளோவல் போட்டா ஹெட்செட்லாம் விழுந்தா விழாது அது பக்குன்னு நீங்களே இங்கேலாம் பக்கே காணாண்டா எங்களுக்கெல்லாம் பக்கே வராதா என்னடா அது கொடுமையாக இருக்குது சரி வாங்க பாருங்க முடிச்சு முடிச்சுடுமாப்பிள்ள நம்மளை முடிச்சோன்னா முடிச்சுடு அவ்வளோதான் முடிச்சு விட்டான் டே மாதிரி சுற்றிட்டு ஏறி என்ன ஒரு ஆள் கண்டிப்பாக பார்த்தீங்களா நம்மளேங்க ஏறி இங்கே சுற்றி வந்துட்டாங்க கொஞ்சம் கொஞ்சத்தாக பிடிச்சிருந்தோம்னா மேலே ஏறி வந்து அடிச்சிருப்பானுங்க ஸோ அடிக்கிற டத்துல மேலே இருந்தோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் அப்படியே ஓடுறேன் ஓகே ஓடு மாப்பிளா ஓடு மாப்பிளாம் மாப்பிளம் அங்கிட்டு இருந்து ஒரு பாமை போட்டான் அப்பிடுப்பு ஓடிட்டான் சைடில் வந்து பாமை போட்டே ரெண்டு பேர்த்து காலி பண்ணிட்டான் அட்டன் டைமில் பாருங்க சம இல்லை வேலை முதல் மூணு கிலோ இருந்துச்சு பஞ்சு கிலோ ஆயிடுச்சு மூச்சு விட்டா பேலன்ஸ் மூணு பேர் தான் இருக்கானுங்க ஸோ அந்த டீமோடு தான் இப்போ பஞ்சாயத்து எங்களுக்கு ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி விடுங்க நமக்கு நிறையா சப்ஸ்கிரைபர் வேணும் அதுக்கு தந்தால் இப்போ வேலையை பாருங்கள் இன்னொரு விஷயம் வீட் டியூரேஷன் நமக்கு கம்மியாகவே போகுது ஸோ நம்ம பார்க்குற சப்ஸ்கிரைபர் எல்லா சப்ஸ்கிரைபரும் அதாவது நம்மளோட வெல்விஷர்ஸ் எல்லாருமே நம்மளோட வெல் விஷர்ஸ் எல்லாருமே நம்ம போடுற வீடியோ நமக்காக ஒரு பத்து நிமிஷம் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க ஓகேங்களா ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வீடியோ பாருங்கள் கைஸ் அதுவும் இல்லாமல் அளவு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அது இல்லாமல் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே லைக் போட்டு போங்க லைக் போட லைக் போட தான் வீடியோ அதிகமாக ஷேர் ஆகும் ஸோ ஷேராக ஆக தான் அதிகம் சப்ஸ்கிரைபர் நமக்கு வருவாங்க ஓகேங்களா ஓகே தேங்க்யூ கைஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்பிக்கை இருக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டெட்டான இடத்துல லூட் பாக்ஸில் வந்து குளோவல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு க்ளோவல் எடுக்கிறதுக்காக மாப்பிள்ளைங்க வந்துட்டாங்க பாருங்கள் அடிக்க ஆரமிச்சிட்டாங்க ரைட் மேலே தான் இருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்மளால தரமாக தான் விளாண்டாங்க பட் நேரம் சரியில்லை வேறெல்லாம் ஒன்றும் இல்லை ஒருத்தன் சூப்பராக நாக் போடுவான் பட் ஆனால் வேலைக்காகாமல் போயிடுச்சு ஓகே வெயிட் பண்ண வெயிட் பண்ண வெயிட் பண்ண ஒன்றும் பிரச்சனை ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் ப்ளஸ் மூணு பேர் ப்ளஸ் அவங்க டாப்பில் இருக்காங்க நம்ம பள்ளத்தில் வேறு இருக்கோம் ஸோ ஒன்றும் பண்ண முடியாது கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஆடு சொல்லிட்டு வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க கரெக்டாக நான் போய் அடிக்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லைன்னா ஏரியா அடிப்பானுங்க ஏன்னா எல்லாருமே அட்டாக்கிங் பிளேஸ் தான் வேறு லெவலில் ஆடுவானுங்க ஓகே போட்டுவிட்டு மாப்பிள்ளை போடு மாப்பிள்ளை போடும் ஒத்தனை போட்டான் செம்மரில் ஒத்தனை நாக்கு போட்டான் ஸோ மேலே ஆரம்பிச்சிட்டான் மாப்பிள்ளை ஏறு 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 அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஏரியாச்சு ஏரியாச்சு போடு போடு பாம் நாலு பாம்பு போடு பட் ஆனால் பாம் போகாமல் போயிடுச்சு அதோட ஹெல்த்து அந்தளவுக்கு பரவாயில்ல அங்கே பாருங்கள் ஒன் தேர்ட்டின்னு ஏதோ சம்திங் போகும் டேமேஜ் பச்சுங்களா அங்கே பாருங்கள் ஒருத்தன் சுற்றிட்டு வந்துட்டான் லெஃப்ட் சைட்டில் ஓகே முச்சு 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 நாலு தான் போகுது பாருங்கள் சை நாலு நாலு தான் பாருங்கள் அது இதே குளோவல் பிரச்சனை மாப்பிள்ளை டவுன் டைம் க்ளோவல் இல்லை ஸோ ஈஸியாக அடிச்சிட்டானுங்க க்ளோவல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குளோவல் போட்டு ஏதாவது மேலே ஏறி பண்ணுங்க சரி ஒன்றும் தப்புல விடுங்க அட் த மேட்ச் பார்த்துக்கலாம் ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரெண்டாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் எவ்வளவு போயிட்ருக்கு அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணி விட்டுருங்க கண்டிப்பாக அளவு கரெக்ட்டு வர சண்டே ஒருத்தருக்கு கொடுக்க போகிறோம் தேங்க்யூ கைஸ் லவ் யூ பை பாய் பாய்